Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு எங்க வீட்டில் ஜோஷித்தோட ஃபேவரட் புளியோதரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு லஞ்சுமே ஒரு புரோட்டீன் பேக்டு லஞ்ச் தான். இன்றைக்கி எல்லாத்துக்குமே லஞ்ச் வந்து புளியோதரை தான். அது கூடவே கருப்பு சுண்டல் மசாலும் ரெடி பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு மட்டும் வந்துட்டு பாயில்ட் எக் வந்து கொடுத்து விட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் எப்பவுமே புளியோதரைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பருப்பு துவையல் கேட்பாங்க. அதனால் எங்கள் மெனுவில் பருப்பு துவையலும் ஆட் ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் லஞ்ச் மெனு வந்துட்டு ஓவராலாக ஒரு ப்ரோட்டீன் ப்ராக்கெட் லஞ்சு தான். ஏன் அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாயில்டு எக் கொடுத்து விட்டுருக்கேன். அது கூடவே வந்துட்டு கருப்பு சுண்டல் மசால் கொடுத்து விட்டுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன் ரிச் தான். அதே மாதிரி பருப்பு துவையலும் வந்துட்டு கடலை பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ப்ரோட்டீன் பேக்டு ஒன் தான். பாயில்ட் எக்கில் பார்த்தோம் அப்படின்னா 6 grams அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. அது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி கருப்பு சுண்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 grams கருப்பு சுண்டலில் 20 grams அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. கூடவே டயட்ரி ஃபைபர், கால்சியம், அயன் எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட். வெள்ளை சுண்டலோட கம்பேர் பண்ணும்போது கருப்பு சுண்டலில் தான் அதிகப்படியான ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. நீங்கள் வெள்ளை சுண்டல் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் கருப்பு சுண்டலுக்கு சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுங்கள். பருப்பு துவையிலையும் வந்துட்டு கடலைப்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒன் தான். உங்கள் வீட்டில் புளியோதரைக்கு என்ன சைடு செய்வீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.